எவ்வளோ வாட்டி சாப்பிட்ணும், இது கன்ஃபியூஷன் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா வேண்டாமா, லன்ச் என்ன சாப்பிட்ணும், இந்த மாதிரி நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்துருக்கு. அக்காலம், அதாவது நீங்கள் இன்பிட்வீன் ஏதோ ஒரு டைமில் சாப்பிட்ணுமேங்கிறதுக்கு அந்த டைம் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது விஷமாக மாறிடுது. அங்கே அப்ராட் அவங்க வெஸ்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக சாப்பிட்றாங்க, லன்ச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மினிமம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி, நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் சென்னையில். நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கான 5 காரணிகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த எபிசோடில் டயட்ரி ரெஜிமென், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கான 2வது ஆரோக்கியமான பழக்கம் உணவு. எவ்வளோ வாட்டி சாப்பிட்ணும், இது கன்ஃபியூஷன் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா வேண்டாமா, லன்ச் என்ன சாப்பிட்ணும், இந்த மாதிரி நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்துருக்கு. அதில் மெயினாக வந்து எவ்வளோ தடவை சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது நம்ம யோகாவில் இது ஒரு ஆயுர்வேதாவில் சின்ன ஸ்லோகம் இருக்குது. ஏக புக்தே மகாயோகி, த்விபுக்தே மகாபோகி, த்ரிபுக்தே மகாரோகி. ஸோ ஏக புக்தே, ஒருவேளை சாப்பிட்றவங்க மகாயோகி, ஓகே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஆரோக்கியம் நல்ல உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். த்விபுக்தே மகாபோகி, அதாவது நம்ம ஃபேமிலி லைஃப்பில் இருக்கோம், யோகிஸ் மாதிரி கிடையாது, நம்ம வாழ்க்கையும் வாழ்ந்துருக்கோம், ப்ளெஷர்ஸும் நம்மளுக்கு வேணும், வாழ்க்கை வேணும், ஆனால் உடல் ஆரோக்கியமும் வேணும் அப்படிங்கிறவங்க 2 times. இது வந்து நான் குக்டு மீல்ஸை பற்றி பேசுகிறேன், சமையல் பண்ண உணவு. ஸோ 2 times. 3rd time சாப்பிட்றவங்க த்ரிபுக்தே மகா ரோகி, ரோகின்னா தெரியும், சிக் பர்சன், ஓகே, ஆரோக்கியமே இல்லாதவங்க. ஸோ 3 வேளை சாப்பிட்றவங்க ரோகின்னு சொல்லியிருக்கு ஆயுர்வேதா யோகா. இப்போ 4 வேளை சாப்பிட்றவங்கள நம்ம என்ன நினச்சிப்போம் சொல்லுங்கள், ஆல்ரெடி அவங்க ஒரு கால் வந்து சிமெட்ரியில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா எனர்ஜி, நிறைய பேருக்கு வந்து நான் இவ்வளோ சாப்பிட்லன்னா எனக்கு ஏதாவது ஆகிடும், ஓகே, ஒரு வேளை சாப்பிட்லனாலும் எனக்கு வந்து வீக்னஸ் வந்துடும், இல்லை ஏதாவது உடம்புக்கு ஏதாவது வந்துடும் நினச்சிப்பாங்க, விச் இஸ் அ ராங் கன்செப்ஷன். அது வந்து நான் திருப்பியும் ஃபாஸ்டிங் பேசும்போது நான் எடுத்துக்கிறேன் டீட்டெயில்டாக. இப்போ நம்ம பார்க்கும்போது இதை பார்த்துருக்கோம். ஸோ 2 times வச்சுக்கோங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வெஸ்டர்ன்லேருந்து வந்திருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சாப்பிட்லன்னா ப்ராப்ளம்னு. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்றோம், அங்கேருந்து வந்ததுனால அவங்க சொல்கிறதுனால பாதி நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கேட்டுக்கிறோம், ஆனால் மீதி எல்லாத்தையும் விட்டுடுறோம். அங்கே அப்ராட் அவங்க வெஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக சாப்பிட்றாங்க, லன்ச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மினிமம், ஒரு சாலடு இன்னொன்று சாப்பிட்றாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே எழுந்துக்கணும், ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்கிறதுனால டின்னரும் ரொம்ப லைட்டாக சாப்பிட்றாங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்ல பொங்கல் இட்லி தோசை எல்லாத்தையும் சாப்பிட்றோம், திருப்பியும் லஞ்சுக்கு வந்து நம்ம இதெல்லாம் விடக்கூடாது, மேடம் வந்து சொல்லியிருக்காங்க கறிகா நிறைய சாப்பிடு, கூட்டு பொரியெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ லஞ்சும் நல்ல ஹெவி கார்போஹைட்ரேட்ஸு எல்லாம் சாப்பிட்றோம், திருப்பியும் டின்னருக்கு வந்து நீங்கள் வந்து கார்போ பேஸ்டு தான் சாப்பிட்றோம், முக்கால்வாசி சவுத் இண்டியன்ஸு, மோஸ்ட்லி இண்டியன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ எல்லா டைமுமே உங்களுக்கு கேலரிஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஹெவி ஆகிடுது. ஸோ 3 times ஹெவியாக நீங்கள் சாப்பிடும்போது இடையில வந்து ஒரு பஜ்ஜி வந்துடுறது, ஒரு போண்டாவோ ஏதோ ஒன்று, ஒரு சிப்ஸு அந்த மாதிரி வந்துடுறது, அண்ட் ஐயோ நம்ம காஃபி சாப்பிட்லையே, காஃபி டைம் ஆகிடுச்சேன்னு ஒரு காஃபியும் உள்ளே போகிறது. ஸோ இவ்வளோ டைம் நம்ம சாப்பிடும்போது நீங்களே பாருங்கள் என்ன ஆகுது உடம்புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரோக்கியமான உணவு வந்து 2 times குக்டு மீல் போகிறோம். திஸ் இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் அபவ் ஏஜ் ஆஃப் 20. சின்ன குழந்தைகளை பற்றி நான் பேசலை, 20 years வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், அவங்க சாப்பிட்லாம், அவங்க ஆக்டிவிட்டியை பொறுத்து சாப்பிட்லாம். இப்போ ஒரு 20 வயசுக்கு மேலே என்ன ஆகுது, அவங்க முக்கால்வாசி படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க, முக்கால்வாசி எல்லாம் செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் ஆகுது, ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ அவங்களுக்கு 2 normal குக்டு மீல்ஸ், அதர் 1 meal வந்து சாலட்ஸோ ஃப்ரூட்ஸோ சாப்பிட்டா இது வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு. இன்னொன்று இங்கே வந்து நான் சொல்ல விரும்புகிறது வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க, அதாவது சாலிட்ஸ் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, நல்ல மென்று சாப்பிட்டு அது வந்து சூ பண்ணிவிட்டு விழுங்கணுமே தவிர. ஏன்னு கேட்பீங்க, டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து நீங்கள் அதை மென்று நல்லா சாப்பிடும்போது தான் அதுக்கு செக்ரீட் ஆகும். வாயில் ஒரு இட்லி போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு உருண்டை சாதமோ வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா
என்ன ஆறுது, அந்த டைஜஸ்ட் ஜூஸஸ் உங்களுக்கு என்ன என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணுமோ, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதெல்லாமே வந்து உங்களுக்கு டைல்யூட் ஆகிடுது. டைல்யூட் ஆகிறதுனால டைஜஷன் சரியாகாது, அடுத்த நாள் லூஸாக போகும், இல்லைனா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லைனா ஏப்பம் வரும், அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, கேஸஸ் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் சாலிட்ஸோடு நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற இடத்துல தண்ணியை வச்சுக்காதீங்க. சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம், ஆக்சுவலாக அரை மணி நேரம் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் ஓட்டத்தில் இருக்கும், அதனால் 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணி குடிங்க. அண்ட் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் உடனே ஜஸ்ட்டு முன்னாடி குடிக்காதீங்க, ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி தண்ணி குடிங்க. இது வாட்டர். அதுக்கப்புறம் ஒருவேளை எங்கேயாவது போயிருக்கீங்க, நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட்றவங்களாக இருந்தாங்கன்னா டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னேன் டெய்லி ருட்டீனில். ஸோ நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட்றவங்களாக இருந்தாங்கன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் எங்கேயோ மாட்டின்ட்டீங்க, உங்களுக்கு ஃபுட்டே கிடைக்கல, பரவாயில்ல, அங்கே வந்து நீங்கள் தண்ணி குடிங்க, இல்லைன்னா மோர் ஏதாவது கிடச்சா குடிங்க, இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் கிடச்சா சாப்பிடுங்க. அது கூட கிடைக்கல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு திருப்பி 3 மணிக்கு 4 மணிக்கு நீங்கள் வந்து நான் அப்போ சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிடாதீங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறோன்னா, சக்காலம்ல சாப்பிட்றது நல்லது, தட் இஸ் நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களோ அப்போ சாப்பிட்றது கரெக்ட். அந்த டைமுக்கு அகாலே போஜனம் விஷம் சொல்கிறாங்க. அகாலம் அதாவது நீங்கள் இன்பிட்வீன் ஏதோ ஒரு டைமில் சாப்பிடணுமேங்கிறதுக்காக அந்த டைம் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அது விஷமாக மாறிட்டது, பாய்சனாக மாறிட்டது, பிகாஸ் டைஜஸ்ட் ஆகாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு வந்து ஹெடேக் வரும், டைஜஸ்ட் ஆகாமல் ஏப்பம் வரும், அண்டு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் உடம்பு. ஸோ நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மீல் எப்போ உங்களது, சாயந்தரம் 7 மணிக்கா, அந்த டைமில் கொஞ்சம் நல்லா ஹாயாக சாப்பிடுங்க. அண்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், 2 டைம்ஸ் குக்ட் மீல்ஸ், 1 டைம் அன்குக்ட் ஃப்ரூட்ஸோ சாலட்ஸோ சொல்லியிருக்கேன். இடையில் நீங்கள் வந்து இந்த கருக்கு முறுக்கு அது சாப்பிட்லன்னா எனக்கு ஓடவே ஓடாதுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு காஃபியோடையோ ஒரு டீயோடையோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் உங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு தோணித்துன்னா உங்கள் சாப்பாட்டோடு சாப்பிட்டுடுங்க, அதோடையே சாப்பிட்டுடுங்க, திருப்பியும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடாதீங்க. ஏன்னா திருப்பியும் அந்த பைல் ஜூஸஸ் அதெல்லாம் உங்களுக்கு செக்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டு டைமுக்கு, நடுப்பு நடுப்பில் சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு ரிசர்வ் மாதிரி உங்களுக்கு அந்த என்சைம்ஸ் எல்லாம் இருந்து நல்ல உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றும். இந்த எபிசோடில் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு டயட், அதாவது உணவு பழக்கங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோடில் தேவையில்லாத மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன தீமைகள் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.